அதாவது மார்க்கெட்டு கீழே ஃபாலோ ஆகும்போது கூட உங்களோட போர்ட்ஃபோலியோவை விற்காமையே வந்து உங்களுக்கு லாபம் பண்ண முடியுமா இல்லை வந்து அந்த லாஸை நீங்கள் ஸ்டாக்கை சேல் பண்ணாமையே நீங்கள் வந்து அந்த லாஸை ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படிங்கிற அந்த கொஷினுக்கு வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ஆன்சர் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிக் கொடுத்தவர் வந்து நம்ம ட்ரேடர் ராமசாமி ட்ரேடர் ராமசாமி வந்து சாதாரணமான ஆள் கிடையாது அவர் வால் ஷீட்டையே வளச்சி வளச்சடைச்ச ஒரு ஹெச் ஒன் ட்ரேடரு ஸோ இவர் சொல்லிக் கொடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேடர் ராமசாமியோடய போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ ஆக்சிஸ் பேங்க் இண்டஸ் இன்ட் பேங்க் ரிலையன்ஸு மங்கி பேங்க் ஆஃப் காமர்ஸ் இதெல்லாம் வந்து இவருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது டோட்டலாக இவருடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா இப்போது இந்த போர்ட்ஃபோலியோடைய வேல்யூ வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் ரிட்டன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி டேடர் ராமசாமி எதிர்பார்க்குறாரு ஏன்னா ட்ரேடர் ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் ட்ராக் ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு சாலிடான ட்ரேடர் தான் அதனால் வந்து அவர் எதிர்பார்க்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது நீங்கள் புரியல அப்படின்னா நான் வந்து நம்மளுடைய சேனலில் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அது வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டுடைய பேசிக் கம்ப்ளீட் கோர்ஸாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவுடைய லிங்க்கை வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் பாருங்கள் அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோவை தெளிவாக புரியும் ஆல்ரெடி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பேசிக் தெரிஞ்சதுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் ஸோ இப்போது ட்ரேடர் ராமசாமி வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ட்ரேடர் ராமசாமி வந்து நிஃப்டி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ ஃபோலியோ அஞ்சு லட்சரூபா போர்ட் போலியோ வந்து பில்டு பண்ணியிருக்காரு இப்போது ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து கீழே விழுகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இவருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மாதிரி உண்டான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக மார்க்கெட்டில் தெரியுது ஃபாலோ ஆகிட்டு வருது அப்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இருக்கும்போது இவர் போர்ட்ஃபோலியோ அஞ்சு லட்சரூவா போர்ட் போலியோ பில்டு பண்ணியிருக்காரு இப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அட் த மணி புட் ஆப்ஷன் மந்த்லி எக்ஸ்பரியில் போய் இவர் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு இப்போது மார்க்கெட் இருக்கக்கூடிய நிஃப்டி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறில் அதே இடத்துல இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் வந்து அட் த மணின்னு சொல்லுவோம் அந்த அட் த மணி புட் ஆப்ஷன் வந்து இப்போது நூறுரூவாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணி புட் ஆப்ஷன் ஒரு நூறுரூவாய்க்கு சேல் ஆகிட்டுருக்கு இப்போது இவருடைய அடுத்த மணி புட் ஆப்ஷனை வந்து நூறுரூவாய்க்கு சேல் இருக்கு இவர் வந்து நாலு லாட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு இப்போ நாலு லாட் வாங்கினாரு அப்படின்னா இப்போ வந்து நிஃப்டி இருபத்தஞ்சு குவான்டிட்டி தான் இருக்குது அதாவது ஒரு லாட்டுக்கு ஸோ அதனால் நாலு லாட் வாங்கினார்னா நூறு குவான்டிட்டி ஸோ இப்போ இவரோட இவருடைய டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ருப்பீஸ் வந்து இவருடைய டோட்டல் ஆப்ஷன் பையிங் கொஷன் வந்து வரும் அப்போது ஒரு வேளை லாஸ் ஆச்சுன்னா இந்த கம்ப்ளீட்டாக இந்த நூறு ரூபா அப்படிங்கிற இந்த ப்ரீமியம் வந்து ஜீரோக்கு போச்சுன்னா கூட இந்த நூறுரூவா இவர் வந்து கம்ப்ளீட் லாஸ் அதனால் இந்த டென் தௌசண்ட் ருப்பீஸ் டோட்டல் லாஸ் ஆகும் ஸோ அவ்வளோதான் வந்து இவருடைய டோட்டல் லாஸ் வந்து நடக்கும் ஸோ இப்போ வந்து தேட ராமசாமி ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து ஃபேஸ் பண்ணுறாரு அதாவது என்ன சினாரியோ அப்படின்னா மார்க்கெட் வந்து மந்த் எண்டு எக்ஸ்பீரியில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி ஸோ மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனதுனால கிட்டத்தட்ட ஒரு டூ பர்சன்டேஜ் வந்து கெயின் ஆயிடுச்சு மார்க்கெட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா மார்க்கெட் வந்து போயிடுச்சு அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட டூ பர்சன்டேஜ் போர்ட்ஃபோலியோவும் அரௌண்ட் கெயின் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போது போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் அவர் வந்து டோட்டலாக ரிட்டன் எடுத்திருக்காரு ஏன்னா டூ பர்சன்டேஜ் போர்ட்ஃபோலியோ போலியோ கெயின் ஆயிடுச்சு இப்போ ஆப்ஷன் மார்க்கெட்டில் அவர் எஜிங் பண்ண அந்த போர்ட்ஃபோ அந்த புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா அது வந்து நூறுரூபா அந்த புட் ஆப்ஷன் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஜீரோக்கு போயிடுச்சு ஏன்னா அது அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனாக மாறி இருக்கும் அதனால் எக்ஸ்பிரி டேல அவுட் ஆஃப் த எல்லாம் ஜீரோக்கு போயிருக்கும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாரு இந்த புட் ஆப்ஷனுடைய பொசிஷன் வந்து டென் தௌசண்ட் ருபீஸ் மைனஸில் இருக்குது இப்போது போர்ட்ஃபோலியோடைய நெட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் ஸோ இவருக்கு வந்து லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை இவருடைய ஹெஜ்ஜிங் பொசிஷனால் இவருக்கு வந்து நார்மலாக அவருடைய போர்ட்ஃபோலியோ அப்படியே இருக்குது ஸோ இப்போ வந்து இவர் நெக்ஸ்ட் மந்த்து அதுக்கு அடுத்த மந்த்து இல்லை கண்டினியூஸ் ட்ரேடில் வந்து அவர் வந்து ப்ராஃபிட்டில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த சினாரியோ ஒன்றில் இந்த மாதிரி நடந்திருக்கு இப்போது அடுத்த சினாரியோவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா சினாரியோ டூவில் வந்து நிஃப்டி இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு போயிடுச்சு அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுல இந்த போர்ட்ஃபோலியோ பில்டு பண்ணது இப்போ இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு வந்துருச்சு அதாவது டவுன் ஆயிடுச்சு இப்போ சினாரியோ டூவில் வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மைனஸ் டூ பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்குது இப்போது இவருடைய போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டூ பர்சன்டேஜ் ஃபால்னு சொல்லி நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா அவருடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ வந்துடும் ஸோ டென் தௌசண்ட் லாஸில் இருக்கும் இப்போது இவருடைய ஆப்ஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ளஸ் டென் தௌசண்டில் இருக்கும் ஏன்னா நூறுரூவா ஆப்ஷன் வந்து இப்போ இரநூறுவாய்க்கு போயிருக்கு ஏன்னா மார்க்கெட் கீழே வரும்போது இந்த புட் ஆப்ஷன் வந்து இந்த மணியாக மாறி இருக்கும் ஸோ அதனால் ப்ரீமியம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்போது ஒரு டென் தௌசண்ட் இவருக்கு வந்து ப்ராஃபிட்டில் வருது இப்போ இவருடைய நெட் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா அதாவது மார்க்கெட்டே டோட்டலாக கீழே விழுந்து இவரோட போர்ட்ஃபோலியோவும் கீழே போதும் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த புட் ஆப்ஷன் வந்து ஒரு ஜிங் இன்சூரன்ஸாக ஆக்ட் ஆகிருக்குது இதுதான் வந்து இவருடைய இன்டெலிஜென்ஸான ஒரு ட்ரேடு இப்போது ட்ரேடர் ராமசாமி வந்து ரொம்ப பொறுமையான அதனால் அவர் வந்து ரொம்ப பொறுமையாக உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு ஏன்னா அவர் இன்னும் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணலை மார்க்கெட் கீழே வந்தும் இன்னும் வந்து அவர் வந்து அந்த ஆப்ஷனுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணலை எதுவுமே பண்ணலை அப்படியே வந்து அந்த போர்ட்ஃபோலியோ விட்டுறாரு எக்ஸ்பீரிய வரைக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த சினாரியோவில் வந்து மார்க்கெட் இன்னும் ஃபாலாகுது கிட்டத்தட்ட மைனஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஃபால் ஆகுது அப்போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு கீழே கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி எட்நூறுரூவா மார்க்கெட் வந்து ஃபால் ஃபாலாகிடுச்சு ஸோ இப்படி ஃபாலானதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அவருடைய போர்ட்ஃபோலியோ கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி எண்பதாயிரருவாக்கி வந்துருச்சு கிட்டத்தட்ட இருபதாயிரரூவா லாஸ்ட் அப்போது ஆப்ஷனுடைய அவருடைய பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மார்க்கெட்டு ஃபால் ஆனதுனால காமா எஃபெக்ட் ப்ளஸ் வந்து ஆப்ஷன் இந்த மணியாக மாறி அப்போ நூறுரூவா ஆப்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஐநூறுபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் மேலேயே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா காமா எஃபெக்ட் ப்ளஸ் எவ்வளோ மார்க்கெட்டு விழுகுங்கிற எதிர்பார்ப்புனால அது வந்து ஜாஸ்தியாகவே ஆகும் அப்போது இப்போது ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வந்து இவர் நாற்பதாயிரம் ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு ஏன்னா இவர் வந்து நூறுரூவாய்க்கு வாங்கின ஆப்ஷன் வந்து இப்போ நானூறுவாய்க்கு போயிடுச்சு சாரி ஐநூறுவாய்க்கு போயிடுச்சு அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரரூவா பக்கமாக இவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இப்போது இவருடைய நெட் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரரூவா அதாவது போர்ட் போலியோ நாலு லட்சத்தி எண்பதாயிரரூவா கீழே லாஸ் இருபதாயிரரூவா வந்தும் கூட இவருக்கு வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஹெஜ்ஜிங் பண்ணி வச்சிருந்த அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த புட் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால இவரு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி ரூபா வந்து நெட் வேல்யூவாக அவருடைய போர்ட்ஃபோலியோ சம்பாரிச்சிருச்சு கிட்டத்தட்ட சொல்ல போனால் மார்க்கெட் கீழே ஃபால் இருபதாயிரம் ரூபா இவர் எக்ஸ்ட்ராவாக சம்பாரிச்சிருக்கிறாரு ஸோ இதுதான் வந்து இந்த டேடர் ராமசாமியுடைய இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து எக்ஸ்பைரி டைமில் இந்த ம ஃபோர் பர்சன்டேஜ் ஃபாலுக்கு அப்புறம் இந்த கிடச்ச ஒரு இருபதாயிரரூவா எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் கிடச்சிது இல்லையா அதையவே சேல் பண்ணிவிட்டு அந்த நாற்பதாயிரரூவா ஆப்ஷனுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு இப்போ நாலு லட்சத்து எண்பதாயிரரூவா போர்ட்ஃபோலியோ வந்து இவருக்கு நிறைய ஸ்டாக்ஸ் இவர் வாங்கினதில் நிறைய ஸ்டாக்ஸ் கீழே வந்திருக்கு நல்லா டிஸ்கவுண்ட்டில் வந்திருக்கு ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் ஸோ இன்ட்ரன்சிக் வேல்யூவும் டவுனாக இருக்கும் அப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த ரூபாயை வச்சு திருப்பி இதே போர்ட்ஃபோலியோவில் இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ் வாங்குறாரு கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அவருக்கு வந்து நல்ல லாபம் கொடுத்ததுனால இன்சூரன்ஸே சில அதையே வச்சு இவர் வந்து திருப்பி இன்னும் ஸ்டாக்ஸை பை பண்ணுறாரு ஸோ போர்ட்ஃபோலியோவை ஆட் பண்ணுறாரு இன்னும் மோர் வேல்யூ இப்போ மார்க்கெட் மேலே போகும்போது இன்னும் அவருக்கு அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அதே ரூபாயை கேஷாக வச்சு திரும்பியும் ஹெஜ்ஜிங்க்காக யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரேடர் ராமசாமி வந்து இன்டெலிஜெண்ட்டாக ஹெஜ்ஜிங் பண்ணுறனால தான் இந்த மாதிரி மார்க்கெட் கீழே விழுகும்போதும் ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சுது சம்டைம்ஸ் வந்து அவருடைய போர்ட்ஃபோலியோ ப்ரொடெக்ட் பண்ணவும் முடிஞ்சுது ஸோ இந்த மாதிரி ட்ரா ட்ரேடர் ராமசாமியை பார்த்து நீங்களும் ட்ரேடிங் கற்றுக்குங்க ஸோ ட்ரேடர் ராமசாமி இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் கிடையாது இதே மாதிரி மார்க்கெட் கீழே விழுகும்போது இதை விட பெட்டராக ஹெஜ்ஜிங் பண்ணு இன்னும் வருமானத்தை அதிகம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சுருக்காரு அவர்கிட்ட நான் கேட்டுகிட்டு வந்து சொல்கிறேன்